கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜனவரி 3, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17. ஜெபத்தில் உறுதியிலும் தெளிவிலும் நமது இயற்கையான சரிவு எதுவாக இருந்தாலும் நாம் வேதத்தின் போதனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது இயற்கையான பாரபட்ச குணத்தை வெற்றி கொள்ள அன்பான சிறு குழந்தைகளைப் போல பரத்திலிருந்து வருகிற புத்திமதியுடன் நமது எண்ணத்தையும் நடக்கையையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வசனத்தை நினைவு கூறுவோம். யோவான் 16:24. கீழ்ப்படிதலும் உண்மையாயிருந்து கேட்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தமது பண்டகசாலையில் திரளான இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் அருளையும் வைத்திருக்கிறார். லூக்கா 18:1-8 என்பதே ஆமேன்.